இலங்கை அதிபர் தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் தற்போதைய கள நிலவரம் மற்றும் வேட்பாளர்கள் மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் அமீனுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேட்பாளர்கள் பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏற்கனவே வந்து இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் பிரதானமாக இருக்குது. இந்த வேட்பாளர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட சஜித் பிரேமதாசா, அதே போல் அனுராக் குமார திசாநாயக், இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? உண்மையிலே இன்று இருக்கின்ற நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே இவர்கள் அளிக்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையில் கூடுதலாக பொருளாதாரத்துக்கு மத்தியிலே மோசடிகளும் அரசியல் தலைவர்களால் செய்யப்பட்ட மோசடிகள் மற்ற அது போன்ற விடயங்களினால் பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவர்களால் எப்படி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி கூட அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் சம்பள அதிகரிப்பு வழங்குவதாக கூறுகின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாசாவும் 37% சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக கூறுகிறார்கள். உண்மையிலே இன்று இலங்கையில் அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம், தனியார் ஊழியர்களாக இருக்கலாம், மிக கஷ்டமான பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறார். உதாரணமாக உங்களுக்கு கூறினால் இந்த இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன் 1 இராத்தல் பான் 30 ரூபாவாக இருந்த இலங்கை படி இன்று அது 200 ரூபாவுக்கு மேல் செல்கின்றது. சம்பள அதிகரிப்பும் இல்லை, மேலதிக நேர வேலை வாய்ப்புகளும் இல்லை, மேலதிக தொழில் செய்வதற்கான நிலைமையும் நாட்டின் பொருளாதாரத்தில் இல்லை. இப்படியான ஒரு நெருக்கடிக்கு மத்தியிலே இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. ஆனால் வாக்குறுதிகள் அள்ளி அள்ளி வழங்கப்படுகின்றன. எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்பது தான் இருக்கிறது. இப்போ இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் தலைமுறை வாக்காளர் உள்ளிட்ட யங்ஸ்டர்ஸ் 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கணிக்க முடியுது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அதிபர் தேர்தலில் என்னவாக இருக்கு? உண்மையிலே இந்த நாட்டிலே இன்று தொழில் வாய்ப்புகள் இல்லை, புதிதாக தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. தனியார் துறையில் கூட தொழில் வாய்ப்புகள் பிரச்சனை என்றால் வியாபார முயற்சிகள் முற்றாக முடங்கியிருக்கின்றன. அந்த நிலையிலே இந்த இளைஞர்களுக்கு எப்படி தொழில்களை பெற்றுக்கொள்வது, அந்த பக்கம்தான் இன்று மிக அவதானமாக நோக்கப்படுகின்றது. அப்படியான வாக்குறுதிகளை வழங்குவர்கள் பற்றி அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்படியான நம்பிக்கை ஏற்படுமா இருந்தால் நிச்சயமாக அந்த தரப்பு தான் வெற்றி பெறும்.